தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடப்பு ஆண்டிற்கான முதுநிலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்பு சேர்க்கைக்காக நடத்தப்பட்ட நுழைவுத் தேர்வு திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மாணவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். கோவையில் செயல்படும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை வேளாண் படிப்புகளில் சேருவதற்கான விண்ணப்பங்கள் கடந்த மே மாதம் 8ஆம் தேதி முதல் பெறப்பட்டு நுழைவுத் தேர்வு கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வினை ஏராளமான மாணவர்கள் எழுதி முதுநிலை படிப்பில் சேருவதற்காக காத்திருந்தனர். இந்நிலையில் இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வு எழுதிய மாணவர்களின் மின்னஞ்சல் முகவரிக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களிடம் இருந்து பெறப்பட்ட நுழைவுத் தேர்வு கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாகவும் புதிய மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்புகள் பின்னர் வெளியிடப்படும் என்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது.